ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹீஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் கடையல் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நான் வந்து மண் சட்டியில் இன்றைக்கி பண்ணிக்கிறேன். ஒரு மண் சட்டி ஒன்று எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 6 to 7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே 3 பச்சை மிளகாய். அது சேர்த்ததுக்கப்புறமா அது கூட 3 காஞ்ச மிளகாய் அதுவும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து எதுவுமே வந்து அரைச்சி எதுவுமே சேர்த்துக்க போகிறது கிடையாது. இது கொஞ்சம் நல்லா வதங்கிக்கலாம், அந்த வெங்காயத்துடைய கலர் மாறட்டும். காஞ்ச மிளகாய் நான் போடுறப்போ வந்து அப்படி முழுசாக போட்டுட்டேன், நீங்கள் அந்த மாதிரி சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன், அதை நீங்கள் கட் பண்ணியே போடுங்க. இப்போ வந்து தக்காளி 1 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், இதில் வந்து நம்ம புளியும் வந்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது அதுக்கு இடையில் இந்த மாதிரி பீர்க்கங்காய் கடையெல்லாம் வந்து செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் வந்து அந்த பீர்க்கங்காய் அப்படியே சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நான் இப்போ பீர்க்கங்காய் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 பீர்க்கங்காய் இந்த மாதிரி நான் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா பீர்க்கங்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் நல்ல பெரிய பீர்க்கங்காய் 2 எடுத்துருக்குறேன் தோல் சீவிட்டு. இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது வந்து சாம்பார் மசாலா சேர்த்துருக்குறேன். சாம்பார் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காரத்துக்கு வந்து நமக்கு இந்த சாம்பார் மசாலாவும் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறோம். மிளகாய் பொடி சேர்த்திங்கன்னா காரம் அதிகமாகிரும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் இதில் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் இதில் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வந்து மூடி போட்டு 5 to 7 நிமிஷம் போல் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ இது மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கிடையில் வந்து நான் கொஞ்சமாக இதில் புளி வந்து ஊற வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சா போதும். பாருங்கள், இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம்தான் இந்த புளி சேர்க்கணும். நீங்கள் முன்னாடியே புளி சேர்த்துட்டீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ வந்து புளி வந்து நான் கரைச்சி இதில் சேர்த்துட்றேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 to 3 நிமிஷம் போல் இதை இது கூடவே வந்து வேக வச்சிடலாம். இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு கீரை மத்து வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மசீர் அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. மேஷ் பண்ணி விட்டாச்சுன்னா சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிரும். இது வந்து ஒயிட் ரைஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட சைடிஷ், உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் வறுவல், அப்பளம் கூடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை தூவி இதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஹீஸ் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.